நிறைய ப்ரெக்னென்ட் மதர்ஸோட ஒரு காமன் கம்ப்ளைண்ட் என்னென்னா, மேம் எனக்கு வெஜினல் ஏரியாவில் ஷார்ப்பாக ஒரு பெயின் தெரியுது, எஸ்பெஷலி ஒரு சைட்லேருந்து ஒரு சைட் திரும்பும்போது நான் இதை நோட்டீஸ் பண்ணுறேன், இது எதனால் வருது அப்படின்ட்டு. ஸோ வெஜினல் ஏரியாவில் உங்களுக்கு ஒரு பெயின் தெரியுதுன்னா, ஆக்சுவலாக அது வெஜினல் ரீஜன்லேருந்து வர்றது கிடையாது, வெஜினாக்கு உள்பகுதியில் இருக்கிற பியூபிக் சிம்ஃபைசிஸுங்கிற ஹிப் ஜாயிண்ட்லேருந்து வரக்கூடிய பெயினாக இருக்கும். இது எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹிப் போனுங்கிறது ரெண்டு பகுதிகளாக இருக்கும், ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் ஒரு ஜாயின்ஸால் கனெக்ட் ஆகிருக்கும். ப்ரெக்னென்சி வளர வளர என்ன ஆகுதுன்னா, ப்ரெக்னென்ட் மதர் கெயின் ஆகிற வெயிட்னாலையும் பாப்பா வளர்றதுனாலையும் ஏற்படுற எக்ஸ்ட்ரா வெயிட்னால இந்த ஜாயின்ஸ் வந்து லைட்டாக விலக ஆரம்பிக்கும். அப்படி விலங்கும் போது உங்களுக்கு அந்த பெயின் தெரிய ஆரம்பிக்கலாம். இதுக்கான மெடிக்கல் கண்டிஷன் வந்து பெல்விக் கேர்டில் பெயின். இது எப்போ ஸ்பெசிஃபிக்காக தெரியும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் படுத்துருக்கீங்க, படுத்து எழுந்திரிக்க ட்ரை பண்ணும்போது, இல்லை படுத்து ஒரு சைட்லேருந்து ஒரு சைட் திரும்ப ட்ரை பண்ணுறீங்க, டெய்லி ஆக்டிவிட்டீஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் காரில் உட்கார ட்ரை பண்ணுறீங்க கஷ்டமாக இருக்கலாம், ஆர் நீங்கள் வந்து நின்றுக்கிட்டே ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்கள் பேண்ட் இல்லை லெகிங்ஸ் போட ட்ரை பண்ணுறீங்க, அந்த மாதிரி டைமில் ஷார்ப்பாக வெஜினல் ஏரியாவில் உங்களுக்கு பெயின் நோட்டீஸ் பண்ணலாம். என்ன மாதிரியான டிப்ஸ் ஃபாலோ பண்ணலாம் இந்த கண்டிஷனை கொஞ்சம் ஓவர் கம் பண்ணுறது உங்களுக்கு டே டு டே ஆக்டிவிட்டீஸ்லங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ.